அனைவருக்கும் வணக்கம். சற்று முங்கடித்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் கடைகள் இனி இதுவும் இலவசம். தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி ரேஷன் கடைகளில் எந்தெந்த பொருட்கள் இலவசமாக வழங்க போறாங்க, இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம், மார்க்கமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்து பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக தமிழக அரசின் சார்பாக புதிய ரேஷன் அட்டை வரக்கூடிய மாதங்களில் அனைவருக்கும் விநியோகம் செய்யப்படும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க. அதன்படி ஏற்கனவே விண்ணப்பித்து காத்திருக்கும் நபர்கள் அடுத்த மாதம் முதல் அவர்கள் ரேஷன் அட்டை பெற்றுக்கொள்ளலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பித்து பெற்ற நபர்கள் கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை பெற தகுதியான நபர்களாக இருந்தால் அவர்கள் மீண்டும் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டனர். அதே போன்று இந்த மாதம் 5ஆம் தேதி அனைவருடைய வங்கி கணக்கில் ரூபாய் 1000 வர வைக்கப்படும் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் ரேஷன் கடைகளில் குறிப்பிட்ட பொருட்கள் இலவசமாகவும் குறிப்பிட்ட பொருட்கள் வந்து விலை மலிவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வராங்க. அதன் அடிப்படையில் மத்திய அரசு திட்டத்தின் கீழ் இனி ஒவ்வொரு ரேஷன் கார்டுதாரர்களுக்கு இலவச ரேஷன் வழங்கப்படும் தற்போது பிரதமர் மோடி அவர்கள் அறிவிக்கப்பட்டனர். அதன் பிறகு சில மாநிலங்களில் அரிசி மட்டுமின்றி பாமாயில், கோதுமை, பருப்பு, சர்க்கரை போன்ற பொருட்கள் இலவசமாக வழங்கப்பட்டு வராங்க. இந்நிலையில் இனி அனைத்து மாநில அரசுக்கும் ரேஷன் கடையில் அரிசி, பருப்பு, பாமாயில், சர்க்கரை, கோதுமை போன்ற பொருட்கள் பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என தற்போது பிரதமர் மோடி முக்கிய உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டனர். அதற்கு முன்னதாக சில ரேஷன் கடைகளில் அரிசி பருப்பு மட்டுமே கிடைத்த நிலையில் தற்போது புதிய உத்தரவின்படி பருப்பு வகையில் எண்ணெய் மற்றும் சர்க்கரை போன்றவற்றை இனி இலவசமாக கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டனர். மேலும் ரேஷன் கார்டு இல்லாதவர்கள் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளுமாறு தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். இதற்கு பிறகு வரக்கூடிய மாதங்களில் இனி ரேஷன் கடைகளில் அனைத்து பொருட்களும் இலவசமாக விற்பனை செய்யப்பட வேண்டும் என தற்போது முக்கிய உத்தரவு ஒன்று பிரதமர் மோடி அவர்கள் அறிவிக்கப்பட்டனர். கூடிய விரைவில் இந்த திட்டம் அனைத்து மாநிலங்கள் செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.